பாஜகவினருக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. அவர்களே கல் வீசிக் கொள்வார்கள், அவர்களே குண்டு போட்டுக் கொள்வார்கள், அவர்களே தாக்குதல் நடத்துவார்கள், பிறகு மற்றவர்கள் மேலும் அதை வந்து பழியை போடுவார்கள். சிவகங்கையிலே அப்படித்தான் ஒருவர் டெல்லியை சார்ந்தவர் தன்னுடைய வீட்டு முன்னாலேயே நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு பக்கத்திலே சிறுத்தைகளின் கொடியை கட்டி விட்டிருக்கிறார். அது விடுதலை சிறுத்தைகள் தான் நாட்டு வெடிகுண்டு வீசினார்கள் என்று போய் புகார் கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பு கோரியிருக்கிறார். இது சங் பரிவார் கும்பலின் கலாச்சாரம். விடுதலை சிறுத்தைகள் மீது வழக்கு பதிவு செய்து 7 தனிப்படை பிரிவை அமைத்து ஆரணியில் நடந்த ஒரு சம்பவத்திற்காக கிராமம் கிராமமாக சென்று வேட்டையாடுகிறார். 26 பேரை கைது செய்தது போதாது என்று மேலும் மேலும் கிராமம் கிராமமாக தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக அரசுக்கு நெருக்கடியை தர வேண்டும், சமூக பதற்றத்தை உருவாக்க வேண்டும், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் பாஜக குறிவைத்து வேலை செய்கிறது. பாஜகவினரின் இந்த சதி முயற்சியை சுட்டிக்காட்டி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்னல் பாண்டியன் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க, ஆனா அவர் இதுவரைக்கும் கைது செய்யவில்லை. அவரையே தூண்டுகிற வகையிலே பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. புலம்பெயர்ந்து வருவதை நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப இந்திய திணிக்க வருகிறார்கள் அல்லது ஓட்டு போடுவதற்கு வருகிறார்கள் என்று நாம கற்பனை செய்ய வேண்டாம். வேலைவாய்ப்பின்மை தான் காரணம், அதற்கு நரேந்திர மோடி தான் பொறுப்பேற்க வேண்டும். மக்கள் புலம்பெயர்வதற்கு, தொழிலாளர்கள் இந்த மாதிரி ஊர் ஊராக அலைவதற்கு வேலைவாய்ப்பு அளிப்பதாக சொன்னார், வேலைவாய்ப்பு தரவில்லை. எனவே வட இந்தியாவிலிருந்து வருகிற தொழிலாளர்களை குறிவைத்து தாக்குவதை விட இதற்கு காரணமான நரேந்திர மோடியை அம்பலப்படுத்துவது தான் சரியாக அரசியலாக இருக்க முடியும். தமிழ்நாடு அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக அரசுக்கு நெருக்கடியை தர வேண்டும், சமூக பதற்றத்தை உருவாக்க வேண்டும், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் பாஜக குறிவைத்து வேலை செய்கிறது. வடமாநிலங்களில் இப்படித்தான் அவர்கள் வெறுப்பு பேச்சின் மூலம், வெறுப்பு பரப்புரையின் மூலம் வன்முறைகளை தூண்டி ஆதாயம் தேடி வருகின்றனர். வடமாநிலங்களில் பின்பற்றக்கூடிய அதே உத்திகளை தமிழ்நாட்டிலும் நடைமுறைப்படுத்துவதற்கு பாஜகவினர், ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் கும்பல் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் திருவள்ளுவருக்கு காவி உடையை போர்த்துவது, பெரியார் சிலையில் காவிச்சாயத்தை பூசுவது, அம்பேத்கருக்கு காவி உடை உடுத்தி திருநீர் அணிந்து அவரை அவமதிப்பது போன்ற நடவடிக்கைகளில் பாஜகவினர், சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மையிலே சமூக நீதி பயணம் மேற்கொண்டிருக்கிற திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய வண்டியை மறித்து வன்முறையை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள் இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள். இப்படி நாடெங்கிலும் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை காவல்துறையின் தலைமை இயக்குநருடைய பார்வைக்கு கொண்டு சென்றோம். விடுதலை சிறுத்தைகள் மீது வழக்கு பதிவு செய்து 7 தனிப்படை பிரிவை அமைத்து ஆரணியில் நடந்த ஒரு சம்பவத்திற்காக கிராமம் கிராமமாக சென்று வேட்டையாடுகிறார்கள். 26 பேரை கைது செய்தது போதாது என்று மேலும் மேலும் கிராமம் கிராமமாக தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி திட்டமிட்டே வன்முறையை பரப்பக்கூடிய வகையில் தனிநபர் விமர்சனங்கள், தரங்கட்ட விமர்சனங்கள், நாராச நடையில் பேசுகிறார்கள், ஆபாசமாக பேசுகிறார்கள், வேண்டுமென்றே வீம்புக்கு வம்பு இழுக்கக்கூடிய வகையில் பேசுகிறார்கள். அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறையினர் மெத்தனம் காப்பது ஏன் என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் பாஜகவினரின் இந்த சதி முயற்சியை சுட்டிக்காட்டி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். வேங்கவேயல் பிரச்சனையிலும் உடனடியாக உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். நீங்கள் கேட்குற கேள்வி தான் நானும் கேட்குறேன். அரசுக்கு காவல்துறைக்கு அந்த கேள்வியை நாங்கள் கேட்குறோம். அந்த கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை. நாங்கள்
புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறோம். உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று புலனாய்வில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் உறுதியளித்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக அரசாங்கம் ஆட்சி கொண்ட உடனே வந்து பல்வேறு கைது நடவடிக்கைகள் இருந்தது. அதாவது சமூக நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சமூக வலைதளங்களில் இயங்கிய பல்வேறு நபர்கள் மீது வந்து கைது நடவடிக்கை வரைக்கும் சென்றது. ஆனால் அண்மை காலங்களாக அது வந்து வெகுவாக குறைஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் அதிகமாக தான் அவங்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை சமூக வலைதளங்களாக செஞ்சுட்ருக்காங்க. வழக்கு பதிவு செய்கிறதுக்கே நம்ம இப்போ வந்து நிறைய ப்ரெஷர் கொடுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் தான் கைதெல்லாம். பட் ஆனால் வந்த புதுசில் ஆட்சி அமைந்த புதுசில் அவங்க ரொம்ப விகரசாக இருந்தாங்க, இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உதாரணத்துக்கு கர்னல் பாண்டியன் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, ஆனால் அவர் இதுவரைக்கும் கைது செய்யும் பதிவு வழக்கு பதிவு செய்கிறதுக்கே நமக்கு நிறைய அழுத்தம் கொடுக்க வேண்டியது. அவரையே தூண்டுகிற வகையிலே பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் மீதே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை. அவர்கள் தெரியாமல் பேசவில்லை, வேண்டுமென்றே பேசுகிறார்கள். ஏன் ஆளுநர் நம்முடைய ஆர் என் ரவி அவர்களே ஒவ்வொரு நாளும் குதர்க்கமான கருத்தை பேசி வருகிறார். மார்க்சின் சிந்தனைகளால் நாடு கெட்டுப்போய்விட்டது என்கிறார். டார்வின் கொள்கையை பேசுவது அபத்தமானது என்கிறார். ஆபிரகாம் லிங்கனை பற்றி பேசுவது அடிமை புத்தி என்கிறார். இதுவெல்லாம் முற்போக்கு ஜனநாயக சக்திகளை சீண்டுகிற வேலை. வேண்டுமென்றே இவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஆளுநர் உட்பட அவர்களின் அடிமட்ட தொண்டர்கள் வரையில் தமிழ்நாட்டை குறிவைத்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அரசும் காவல்துறையும் கவனமாக இருக்க வேண்டும், விழிப்பாக இருக்க வேண்டும். வடமாநிலங்களைப் போல உத்தரப்பிரதேசத்தைப் போல தமிழ்நாட்டையும் ஆக்குவதற்கு, வன்முறை காடாக்குவதற்கு அவர்கள் முனைவதாக தெரிகிறது என்பதை இன்றைக்கு தலைமை இயக்குநர் அவர்களை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். இதுவரையிலும் சொன்ன பதில் தான் அது. கேட்டிருக்க கேள்விக்கு ஏற்கனவே சொன்ன பதில் தான் இந்த கேள்விக்கு. தாக்குதல் சம்பவத்தை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அவர் வந்து ஒரு கருத்து தெரிவித்திருந்தா கூட அதை பாஜகவினருக்கு ஒரு வழக்கம் இருக்கிறது. அவர்களே கல்வீசிக் கொள்வார்கள், அவர்களே குண்டு போட்டுக் கொள்வார்கள், அவர்களே தாக்குதல் நடத்துவார்கள். பிறகு மற்றவர்கள் மேலும் அதை வந்து பழியை போடுவார்கள். சிவகங்கையிலே அப்படித்தான் ஒருவர் டெல்லியை சார்ந்தவர் தன்னுடைய வீட்டு முன்னாலேயே நாட்டு வெடிகுண்டை வீசிவிட்டு பக்கத்திலே சிறுத்தைகளின் கொடியை கட்டி விட்டிருக்கிறார். அது விடுதலை சிறுத்தைகள் தான் நாட்டு வெடிகுண்டு வீசினார்கள் என்று போய் புகார் கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பு கோரியிருக்கிறார். இது சங் பரிவார் கும்பலின் கலாச்சாரம், அதிலே ஒன்று தான் இது. நிதியில வந்து 37% தான் வந்து செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஆர்டிஐ தகவல் வந்து வெளியாகி பெரிய பரபரப்பாயிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது குறித்து ஏற்கனவே நாங்கள் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி கூட்டத்தில் பேசியிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய ஸ்டேட் விஜிலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி கூட்டத்திலும் இதை பேசுவோம். அதிமுக ஆட்சி காலத்தில் 3-4 ஆண்டுகளாக எஞ்சிய தொகையும் சேர்த்து தான் அதில் 5000 கோடி என்று சொல்லப்படுகிறது. திமுக ஆட்சியிலே இப்போது ஒரு ஆண்டுக்கான நிதியாண்டு கடந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் 5000 கோடிக்கு மேல் திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. இதை முதல்வருடைய கவனத்திற்கு மீண்டும் எடுத்துச் செல்வோம். உரிய முறைப்படி அதை விளிம்புநிலை மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவோம். நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில அங்கே அதிமுகவோ திமுகவோ யார் வெற்றி பெற்றாலும் அது பணம் வெற்றி பெற்றதாக தான் அர்த்தம். ஜனநாயகம் அவங்க இல்லை, பணநாயகம் தான் நடந்துட்டு இருக்கு. பாஜக மொடக்குறிச்சி எம்எல்ஏ சரஸ்வதி தெரிவிச்சிருக்காங்க, அதை பத்தி ஒரு கருத்து. அவங்க அதிமுகவும் குற்றச்சாட்டுறாங்க, திமுகவும் குற்றச்சாட்டுறாங்க. தேர்தல் என்பதே இப்போது அகில இந்திய அளவில் எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். எல்லாவற்றையும் கடந்து மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். பணம் வாங்கி கொண்டு மக்கள் வாக்களித்தார்கள் என்றால் பணம் கொடுத்தவர்களை நாம் விமர்சிக்கிறோம் என்பதை விட பணம் வாங்குகிற சாதாரண எளிய மக்களை விமர்சிப்பதாக அது பொருள்பட்டுவிடும். ஆகவே மக்கள் இந்த கலாச்சாரத்தை எல்லாம் கடந்து யாருக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அந்த அடிப்படையில் அந்த தேர்தலை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதை அரசியல் கட்சிகளை விமர்சிக்கிறோம் என்கிற பெயரால் மக்களை கொச்சைப்படுத்த நான் விரும்பவில்லை. புலனாய்வு செய்யக்கூடிய அதிகாரிகளிடமே நான் தொடர்பு கொண்டு பேசினேன். நாங்கள் விவரங்களை திரட்டுவதற்காகத்தான் விசாரிக்கிறோமே தவிர பாதிக்கப்பட்ட மக்கள் மீது குற்றம் சுமத்துவது எங்கள் நோக்கமில்லை, அப்படி செய்ய மாட்டோம். உண்மையை கண்டறிவதற்கு இரு தரப்பாரையும் விசாரிக்க வேண்டியிருக்கிறது, அப்படித்தான் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். ஏன் இந்தி திரைப்படங்கள் வந்து கற்றுக்க மாட்டாங்க, அதனாலேயே வட மாநிலத்திலிருந்து தமிழகத்தில் வந்து நிறைய பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க.
புலம்பெயர்ந்து வருவதை நாம் நம்முடைய விருப்பத்திற்கேற்ப ஒரு குற்றச்சாட்டை சுமத்தக்கூடாது. இந்திய திணிக்க வருகிறார்கள் அல்லது ஓட்டு போடுவதற்கு வருகிறார்கள் என்று நாம கற்பனை செய்ய வேண்டாம். வேலைவாய்ப்பின்மை தான் காரணம், அதற்கு நரேந்திர மோடி தான் பொறுப்பேற்க வேண்டும். தமிழ்நாட்டிலிருந்து வட இந்தியாவுக்கு போனாலும் சரி, வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் சரி, வேலைவாய்ப்பு இல்லாமல் மக்கள் ஊர் ஊராய் அலைகிறார்கள். அவர்கள் இப்படி குறைந்த கூலிக்கு குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்வதற்கு மாநிலம் விட்டு மாநிலம் போவதற்கு யார் பொறுப்பு? நரேந்திர மோடி தான் பொறுப்பு. மக்கள் புலம்பெயர்வதற்கு, தொழிலாளர்கள் இந்த மாதிரி ஊர் ஊராக அலைவதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டியவர் இந்தியாவின் பிரதமர். வேலைவாய்ப்பு அளிப்பதாக சொன்னார், வேலைவாய்ப்பு தரவில்லை. எனவே வட இந்தியாவிலிருந்து வருகிற தொழிலாளர்களை குறிவைத்து தாக்குவதை விட இதற்கு காரணமான நரேந்திர மோடியை அம்பலப்படுத்துவது தான் சரியாக அரசியலாக இருக்க முடியும். பிசிகே தொண்டர்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் இருக்கதா நினைக்கிறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? அரசியல் என்றாலே நெருக்கடி தான், நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டு தான் நாங்கள் 32 ஆண்டுகளாக பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போதும் நாங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் வழக்கம் போல இந்த நெருக்கடிகளை நாங்கள் எதிர்கொண்டு வருகிறோம். எங்களுக்கு இழைக்கப்படுகிற, அரசு தரப்பிலிருந்து இழைக்கப்படுகிற நெருக்கடிகளை விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை குறிவைத்து சங்பரிவார்கள் செய்யக்கூடிய வெறுப்பு அரசியல் மிகவும் ஆபத்தானது. ஆகவே அதிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிற காரணத்தினால் தலைமை இயக்குனர் அவர்களை சந்தித்து பாஜகவினர் திட்டமிட்டு செய்கிறார்கள். தாம் தமிழ்நாடு பாஜக தலைவரே மேடையில் வன்முறைகளை தூண்டும்படி பேசுங்கள் என்று ஊக்கப்படுத்துகிறார், அவரே வன்முறையை செய்ய தூண்டுகிறார். எனவே அரசு விழிப்பாக இருக்க வேண்டும், அப்படிப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம்.